வணக்கம். இன்னைக்கு நம்ம முட்டை சப்பாத்தி தாங்க எப்படி செய்யலாம் பார்க்க போறோம். ரெண்டு முட்டை ரெண்டு சப்பாத்தி எடுத்து வச்சிருக்கங்க. இத மார்னிங் டிபன் லஞ்ச் பாக்ஸா கொடுத்து அனுப்பலாம். நைட் டின்னருக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சப்பாத்தியை எடுத்து சின்ன சின்னதா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கடாய் காஞ்ச உடனே தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க ஒரு வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்துக்கு ஏத்த அளவு உப்பு சேர்த்து மஞ்சள் தூளும் சேர்த்து நல்ல பொன்னிறமா வதக்கி விடலாங்க. இது பொன்னிறமா வதங்கி வந்த உடனே இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டைகளையும் இது கூட ஊத்திக்கலாங்க. நாலு ஸ்பூன் மிளகாய் தூளுங்க, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூளுங்க, அரை ஸ்பூன் மிளகு தூளுங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல முட்டையோட வாசனை பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விடலாங்க. இது வதங்கறதுக்கு 3-4 நிமிஷம் ஆகுங்க. நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தி துண்டுகளையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு அதுல முட்டை உப்பு காரம் மிளகாய் தூள் மிளகு தூள் கரம் மசாலா எல்லாமே சேர்ந்து நல்ல கலந்து வர்ற அளவுக்கு நல்லா கிளறி விடலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறணுங்க மீடியம் ஃபிளேம்ல வச்சிட்டு. இது நல்லா கலந்து வந்த உடனே முட்டை சப்பாத்தி வந்து ரெடி ஆயிருச்சுங்க. இத வேற ஒரு தட்டுக்கு நம்ம மாத்திக்கலாங்க. இத வந்து லஞ்ச் பாக்ஸா கூட சின்ன பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நல்ல காரசாரமான ஆரோக்கியமான முட்டை சப்பாத்தி வந்து ரெடி ஆயிருச்சுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி.